வெல்கம் டு சேனல், நான் உங்க வசு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து வச்சுக்கலாம். ஸோ பொதுவாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிச்சிஃபோபியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது என்ன என்னடா அது பேரே வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபோபியானா நமக்கு தெரியும், பயம், ஒரு விஷயத்தை பற்றின ஒரு பயம் அப்படின்றது தெரியும். ஆட்டிச்சிஃபோபியா அப்படின்னா என்னன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோத்துருவோமோ அப்படின்ற நமக்குள்ள இருக்க பயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டிச்சிஃபோபியா அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இது பொதுவாக வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸில் காமனாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஆட்டிச்சிஃபோபியா நமக்குள்ளே எதுக்கு எதனால் வந்து பார்த்தீங்கன்னா வருது, இதை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணிட்டு சக்சீட் ஆகணும் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் மோட்டிவேஷன் வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த எக்ஸாம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இல்லாமல் கிளியர் பண்ணுறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வந்து அட் எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 18 மந்த்ஸ்க்கான பாஸ் வந்து 399 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டீடெயில்ஸ் எல்லாமே அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன். ஸோ ஒரு 10% டிஸ்கவுண்ட்க்கான கூப்பன் கோடு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பீரியட் தான் இருக்கும். ஸோ சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியோட வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆட்டிச்சிஃபோபியா அப்படின்னா என்னன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம தோத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தோடய வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறோம்னா ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கஷ்டமா வந்துருமோ, அந்த செக்ஷன் நம்ம ஒழுங்கா படிக்கல, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் விட்டுருவோமோ அப்படின்ற நிறைய பயத்தோட போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்றோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிச்சி ஃபோபியா அப்படின்றது வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃபோபியா பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது நமக்குள்ள வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பயம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்துருப்பாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு காரணத்தினால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோபியா வந்து அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அவங்களோட பேட் பாஸ்ட் மெமரிஸ். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சிமிலர் சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஸ்ட்ல வந்து நடந்திருக்கும், அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கெட்ட விஷயமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நடந்திருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிட்டேன், மெயின்ஸ் பாஸ் ஆகிட்டேன், இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமும் மேபி அதே மாதிரி இன்டர்வியூக்கு போயிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய எனக்கு தெரியாத கொஸ்டினை கேட்டிருப்பாங்க, பேனல் வந்து பார்த்தீங்கன்னா திக்கி திணறி இருப்பேன். ஸோ அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். இந்த வருஷம் இன்டர்வியூ போகிறப்ப ஒரு வேளை லாஸ்ட் இயர் மாதிரி நடந்துருமோ, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வட்டம் வந்து நிறைய திணறணும், நிறையா தெரியாத கொஸ்டின் கேட்டாங்க, ஸோ அந்த மாதிரி நடந்துருமோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயம் வந்து அதிகமாகும். ஸோ பேட் பாஸ்ட் மெமரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோபியாவை கொண்டு வரும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த ஃபோபியா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள வந்து நிறைய வந்து டெவலப் ஆகும். ஸோ அது என்ன பாத்தீங்கன்னா உங்களோட சுத்தி இருக்கவங்களோட நெகட்டிவ் வைப்ஸ். ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள சொல்லி 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 வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தாலே ஒரு பயத்திலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணாரு, கால் பண்ணி வந்து ஐபிஎஸ்பிஓ மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ்ல வந்து 2-3 கொஸ்டின் கூட போட முடியாதாமா சார், அப்படி வருமா அப்படி வருமா சார் அப்படின்ற மாதிரி சொன்னா யார் சொன்னா அப்படின்னு கேட்டோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டேன் சார், இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க படிச்சிருக்கவங்க எல்லாம் கேட்டேன், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இப்போ இந்த மைண்ட் செட்டோட அவர் போனார்னு வச்சுக்கோங்களேன், கான்ஸ்ட்ல வந்து 2 கொஸ்டின்களை போட முடியாது போல, 2 கொஸ்டின்களை போட முடியாது நினைச்சிட்டு போனா கடைசியில் வந்து ஈஸியா வந்திருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அதே தான் பண்ணிட்டு வருவார். ஐயோ ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு போல, நம்மளால 2 கொஸ்டின்களை போட முடியாது சொல்லி 2 கொஸ்டின் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வருவார். ஸோ அந்த பயத்திலேயே போய் வந்து பாத்தீங்கன்னா அதுவே நடந்துரும். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டிஜி ஃபோபியா, நீங்க என்ன நினைச்சிட்டு போறீங்களோ அது நடக்கும். நம்ம ஒருவேளை கிளியர் பண்ணாம போயிருவோம்னு பயந்துகிட்டே போனீங்கன்னா கிளியர் பண்ணாம தான் வெளியே வருவீங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேட் பாஸ்ட் மெமரிஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க சுத்தி இருக்கவங்களோட நெகட்டிவ் வைப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோபியாவை அதிகப்படுத்தி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண விடாம வந்து பாத்தீங்கன்னா தடுக்குது. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேட் பாஸ்ட் மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் மறக்கிறது மூலமாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவர் பண்ணலாம். ஸோ மெமரிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம பிஓ ப்ரிலிம்ஸ் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ வந்து ஒரு கிளர்க் ப்ரிலிம்ஸ் எழுத போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆயிருப்போம். ஸோ அப்போ நம்ம எப்படி யோசிக்கணும்னா கிளர்க் ப்ரிலிம்ஸ் தானே, நம்ம லாஸ்ட் வருஷம் பிஓ ப்ரிலிம்ஸாக அடிச்சு தூக்கிட்டோம், இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுபி அப்படின்ற மாதிரி உங்களோட நல்ல மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டு பேட் பாஸ்ட் மெமரிஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். ஏன்னா மனித இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயத்தை மிஸ் பண்ணமோ அதான் நமக்கு நிறைய ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதை ஓவர் கம் பண்ணிட்டு அந்த நல்ல மெமரிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த பேட் பாஸ்ட் மெமரிஸை தடுத்துருங்க, அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இக்னோர் பண்ணிடுங்க, அவங்க சொல்றதெல்லாம் வந்து கேட்காதீங்க, உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆன் ஆக வரீங்க. ஸோ எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன், நான் படிச்சிருக்கேன், குவான்ஸ்லாம் எனக்கு தெரியும், நான் போட்டுக்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா போங்க. அவங்க சொல்றதை நம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பயத்தை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள அதிகமாக்கிக்காதீங்க. ஸோ நார்மலா வந்து
காம்படிட்டிவ் எக்ஸாமும் இல்லை. பொதுவாக லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோபியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கே போக முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு நாளைக்கு வந்தாலுமே வந்து தோத்துருவோமோன்ற பயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து எது வந்தாலும் சரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மேல நம்பிக்கை இருக்குது, நான் மாஸ்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இல்லாமல் ஒரு அப்ரோச்சில் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸோடு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருவீங்க, சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து டேஸ்ட் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு ஒரு பயத்திலே வந்து இது கிடைக்காதோ இது நடக்காதோ அப்படின்ற மாதிரி போனீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ஆகும் வந்து இருக்கும். ஸோ கான்ஃபிடண்டாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுங்கள், சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸில் போய் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோபியோ ஆட்டிச்சி ஃபோபியோ இருக்கா, ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா வந்து இனிமேலாவது அதை ஓவர் கம் பண்ணுவீங்களா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.